Hi, நம்ம போன வீடியோல வால் டைல்ஸ் ஒட்டறத பத்தியும் கிச்சன் மேடையில எப்படி சிங்க் இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோல கிச்சன் மேடையில இருந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணி கீழ வராம இருக்கிறதுக்கு அதல தடுப்பு வச்சு அதை எப்படி நோசிங் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல கிச்சன் மேடை சிங்க் ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்றாங்க. இந்த கிச்சன் மேடையில இருந்து தண்ணி கீழ வராம இருக்கிறதுக்காக இதனோட எட்ஜ் சைடுலாம் அதுக்கு மேல ஒரு 1 இன்ச் சைஸ்க்கு இந்த கிரானைட் ஸ்டோன் வைக்கிறதுக்காக என்னோட எட்ஜ் சைடு கிரிப்புக்காக பைல் பண்ணி விடுறாங்க. இதில் இந்த தடுப்பு வைக்கிறதுக்கு 1 இன்ச் சைஸுக்கு அந்த கிரானைட் ஸ்டோனை வந்து கட் பண்ணுறாங்க. இதில் எவ்வளோ லென்த்துக்கு அந்த கிரானைட் ஸ்டோன் வைக்கணும் அப்படின்றதுக்காக டேப்பால் மெஷர் பண்ணிவிட்டு அந்த கிரானைட் ஸ்டோனை அந்த லென்த்துக்கு கட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அந்த மேடையில் ஒட்டுறதுக்காக இந்த அரால்டேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ரெண்டு விதமான பேஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னர் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பாக்சி ரெசின் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிச்சன் மேடையோட அதை ஒட்டுறதுக்கு இந்த அரால்டேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த அரால்டேட் கம்மை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா காய விடணும். காய விட்ட அப்புறம் இது கிச்சன் மேடையோட நல்லா ஃபிட் ஆகிடும். கிச்சன் மேடையோட நல்லா ஃபிட் ஆன அப்புறம் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் போகிறதுக்காக இந்த பாலிஷிங் பேடை யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ்லாம் நோசிங் பண்ணுறாங்க. பாலிஷிங் பேடை யூஸ் பண்ணி இதில் வந்து நோசிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வேறு ஒரு மெத்தடு பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பாலிஷிங் பேடை யூஸ் பண்ணி கிரைண்டிங் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கிரைண்டிங் பண்ணி முடிச்சிடுவாங்க. பட் ஃப்யூச்சரில் அது நமக்கு வந்து வெளுத்து போயிடும். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா எந்த விதமான பாலிஷிங் பேஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் வெறும் பேடை மட்டுமே வச்சு இதை கிரைண்டிங் பண்ணுறாங்க. இதில் 8 விதமான பாலிஷிங் பேடை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாலிஷிங் பேடில் இதில் வந்து 1 நம்பர் 2 நம்பர்னு சொல்லிட்டு மொத்தம் 8 நம்பர் இருக்குது. இந்த ஒரு நம்பரை வச்சு நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ வந்து பாலிஷிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக 8 நம்பர் பாலிஷிங் பேடை யூஸ் பண்ணி கிரைண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய ஒரிஜினாலிட்டி கலரை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கலர் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து மாறாது. இந்த வீடியோவில் கிச்சன் மேடையில் எப்படி நோசிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வீட்டுக்கு எப்படி ஃப்ளோரிங் டைல்ஸ் போடுறாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching.